வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கி பகல் பூரா அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தது. லைட்டாக பாசிட்டிவ் பயாஸ்லேயே இருந்துட்டு கொஞ்சம் அப்பாயி பிட்காயின் 1000 பாயிண்ட் அப்பாயி $42,000 கிராஸ் பண்ணி ஹை காமிச்சிட்டு அப்புறம் டவுன் ஆகிருக்குது. அந்த 1000 பாயிண்ட் இறங்கிருச்சு. ஃபைனான்சியல் மார்க்கெட்டில் இருக்கிறது தான், அதுவும் கிரிப்டோ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் ஓவராலாக பாசிட்டிவ் பயாஸ் தான் இருக்குது. இப்போ மிக்சடாக இருக்குது, இறங்கியிருக்கிறதும் 1% 2% அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸ் தான், ரொம்ப எல்லாம் இன்றைக்கி இறங்கிறாது, கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காலையில் சொன்ன மாதிரி ஏறுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், பட்டு கன்சல்டேட் பண்ணோம். அப்புறம் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்குது, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் பாருங்கள். உலகளவில் கிரிப்டோ அடாப்ஷன் அதிகமாகிட்டு இருக்கிறது உண்மை, அது எதுவும் மறக்க முடியாது. அது சம்மந்தமாக நிறைய நியூஸ் வந்தாலும் சில முக்கியமான நியூஸ்களை ஹைலைட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். பேங்க்கள், பெரிய பெரிய பேங்க்கள்லாம் அந்த வாடிக்கையாளர்கள்லாம் கிரிப்டோ சர்வீஸ் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே கோல்ட்மேன் சச் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களே இந்த நம்ம ஊரில் பேங்க்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இவங்க கிரிப்டோ சர்வீஸ் பேங்க்கள்லேயே பண்ணுறதுக்கு ஒருத்தராக பிளான் போட்டிருக்காங்க. ஜெர்மனியில் பெரிய பேங்கு காமர்ஸ் பேங்கு, அவங்க வந்து அவங்க நாட்டு அத்தாரிட்டிகிட்ட லைசன்ஸ் கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, அதாவது கிரிப்டோ கஸ்டடி வச்சுக்கிறதுக்கு லைசன்ஸ் கேட்டுருக்குறாங்க. அதே தான் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி செயல்படுறதுக்கு லைசன்ஸ் கேட்டிருக்குறாங்க. அங்கே ஏற்கனவே காயின் பேஸ் வந்து ஜெர்மனியில் லைசன்ஸ் வாங்கிருச்சு. அது மாதிரி சில நிறுவனங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பேங்க்கள் இந்த எக்ஸ்சேஞ்சுகள் பண்ணுற வேலையை பேங்க்களே நாங்களே பண்ணுறோம்னு சொல்லி லைசன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி ரெகுலேஷன் கிடையாது, மற்ற நாடுகள்லாம் பையல் லாஜ் இது மாதிரி ஒரு ரெகுலேஷனுக்கு வந்துட்டாங்க, அலோ பண்ணுறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து முதன் முறையாக பிட்காயின் ETF வெளியிடுறாங்க. அதுவும் இப்போ அமெரிக்காவில் பார்த்தோன்னா பிட்காயின் ETF வந்து ஃப்யூச்சர்ஸ் ETF இருக்குது, மைனிங் ETF இருக்குது, ஆனால் ஸ்பாட் ETF மட்டும் இது வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்குது அங்கே செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனு. இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்பாட் ETF April 27 வெளியிடுறாங்க. ஸ்பாட் ETF அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பிட்காயின் வாங்க வேண்டியதில்லை, பிட்காயின் வாங்காமலேயும் பிட்காயின் வாங்கின மாதிரி அங்கே வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அதுதான் ETF வாங்கின மாதிரி அசியூம் பண்ணிக்க வேண்டிதான். அதில் வர ப்ராஃபிட்டு அந்த ஸ்பாட்டில் எவ்வளோ வாங்கணுமோ அந்த ப்ராஃபிட் லாஸு நமக்கு கிடச்சிரும். நம்ம பிட்காயின் கிரிப்டோ இதில் பண்ணாமல் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டட் மார்க்கெட்லேயும் ETF, அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஆஸ்திரேலியாவில் காஸ்மோஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு பிட்காயின் ETF இஷ்யூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு போட்டியாக சில கம்பெனியெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் இன்னும் சேங்ஷன் ஆகலை, அவங்களும் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவில் பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சில் அங்கே உள்ள அத்தாரிட்டிகிட்ட அனுமதி வாங்கணும் அங்கே கிளியர் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம நாட்டில் செப்பி இருக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்காங்க. அவங்க அத்தாரிட்டிகிட்ட கிளியரன்ஸ் இவங்க வாங்கிட்டாங்க. இவங்க அந்த ETFக்கு நம்ம வாங்கணுன்னா ஒரு பிட்காயினுக்கு வந்து தேவையான பணத்தில் 42% மார்ஜின் வேணுன்றாங்க. அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு இப்போ சப்போஸ் நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கினோம்னா 42,000 ரூபா கொடுத்தா போதும், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு தேவையான பிட்காயின் ETF வாங்கிக்கலாம். ப்ராஃபிட் லாஸ் வந்து அதுக்குண்டான ப்ராஃபிட் லாஸ் நமக்கு கிடச்சிரும். இது வந்து ஆஸ்திரேலியாவில் மெயின் ஸ்ட்ரீம் அடாப்ஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும். இந்த மாதிரி மொத்தத்தில் உலகளவில் அடாப்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா, இன்னும் 2 நியூஸ் இருக்குது, முக்கியமான நியூஸு, தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள், அவசியம் பாருங்கள். நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே நேற்று சொன்ன விஷயங்கள் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வந்து இன்ஃபேக்ட் அமெரிக்கா போயிருக்கிறாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் மீட்டிங்லேயும் அப்புறம் வேர்ல்டு பேங்க் மீட்டிங் இன்னும் அது மாதிரி சில மீட்டிங்லெல்லாம் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. நேற்று வந்து IMF கலந்துக்கிட்டு சொன்னது தான் அந்த நேற்று நியூஸில் போட்டிருந்தது. அவங்க நேற்று சொல்லியிருந்தது மணி லாண்டரிங்க்கும் டெரரிசம் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் கிரிப்டோ வந்து யூஸ் ஆகுது, அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து IMF அந்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் தான் கிரிப்டோ வந்து அடாப்ஷன் ரொம்ப அதிகம், இந்தியா வந்து மேஜர் கிரிப்டோ நாடு, அதை வந்து இந்தியா வந்து சீக்கிரமாக ரெகுலேட் பண்ணணும், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஏன்னா ரொம்ப ப்ரையாரிட்டி பேசிஸில் சீக்கிரமாக தீர்வு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி IMF சொல்லியிருக்குது.
உலக அளவில் நிறைய நாடுகள் ரெகுலேஷனுக்கு இன்னும் கிராப்ளிங் வித் சிச்சுவேஷன் தான். இன்னும் சில நாடுகள் கிளியராக ரெகுலேஷன் பண்ணிட்டாங்க. ரெகுலேஷன் பண்ணாட்டாலும் ஒரு சைடு அது போயிட்டுருந்தாலும் அலோவ் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் அலோவும் பண்ணாதனால கண்டிப்பாக சீக்கிரமாக தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்லியிருக்குது. அப்புறம் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ஊழல் நிறைஞ்ச நாடு எங்கெங்கெல்லாம் ஊழல் நிறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி போகிறாங்க. அப்புறம் வந்து அந்நீச்சலாவணி கையிருப்பு கம்மியாக இருக்கிற நாடுகள் வந்து இம்போர்ட்டுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க, இதை வாங்காத அதை வாங்காதுன்னு. அந்த மாதிரி நாடுகள்லேயும் இந்த மாதிரி மக்கள் கிரிப்டோவை நாடி போகிறாங்க. அவங்களுடைய நாட்டு கரன்சி ரொம்ப மதிப்பில்லாமல் இருக்கிற நாடுகள்லேயும் கிரிப்டோவை நோக்கி போகிறாங்க மக்கள் அப்படின்னு ஏற்கனவே ஐஎம்எஃப் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டு இந்த கிரிப்டோ விஷயத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு இந்தியாவிலையும் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டிவாக இறங்க போகிறோம் இந்த விஷயத்தில் அப்படின்றாங்க ஐஎம்எஃப். அப்புறம் கடைசியாக இன்னொரு முக்கியமான நியூஸு, அவசியம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, கிரிப்டோவில் நாளுக்கு நாள் புது புது காயின் ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் 19,000 காயின் பக்கமாக இருக்குது. அதில் வந்து முக்கியமான ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த அனலிசிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 1,705 காயின்ஸ் வந்து டெட் காயின்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஸ்கேம் காயின்ஸ், அதாவது ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கிறது ஆர்டிபிசியில் ரைஸ் பண்ணி எல்லோரும் அதை வாங்கினவுடனே அதை இறக்கி விட்டு அந்த டெவலப்பர்ஸ் வந்து காணாமல் போயிடுறாங்க, அதை ஆரம்பித்தவங்க காணாமல் போயிடுறாங்க. அது காயின் வந்து அங்கே ட்ரேடிங் ஆகாமல் அப்படியே அதோட நின்று போயிடுது. அது வாங்குற கால் இல்லாமல் அப்படியே அதை வாங்கினவங்கெல்லாம் அப்படியே ஏமாந்து போயிடுறாங்க. அதுதான் ஸ்கேம் காயின்னு, ரக் புல் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி 6 பொசிஷன் படி அந்த 19,000 காயினில் 1,705 காயின் அந்த மாதிரி டெட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அது போக இன்னும் ட்ரேடிங்லேயே இன்னும் சில இது மாதிரி காயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் வந்து அந்த மாதிரி டெட் ஆகிற சூழ்நிலையில் இருக்குது, அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் அதோடய பேர்கள் சிலது சாம்பிளுக்காக போட்டிருக்குது. அப்புறம் ஏற்கனவே உள்ள ரிப்போர்ட் படி 2021 அந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்கேம் காயின்ஸ்லேயேவும் $2.8 billion, அது இந்திய ரூபாய் மதிப்பில் 21,000 crore உலக அளவில் வந்து மக்கள் காசை இழந்திருக்காங்க. அதாவது ஸ்கேமில் மட்டும், இந்த மாதிரி ஸ்கேம் பொய்யான போலியான காயின்ஸில் மட்டுமேவும் அவ்வளவு பணத்தை இழந்திருக்காங்க. அது ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா இந்திய ரூபாயில் 52 crore டெய்லியுமேவும் இதுலேயே போகுது உலக மக்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் தான் சொல்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிற காயினில் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம் இருக்குது. அவங்க ஆர்டிஃபிஷியலாக ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இறக்கி விட்டு அவங்க போயிடுவாங்க, கிடச்ச பணத்தை சுட்டிட்டு போயிடுறாங்க. இது வந்து நான் சொல்லலை, அந்த அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் சொல்லுது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.